வணக்கம் ஜி. ஆராவன்னா என்ன, அதோடைய அது எப்படி வேலை செய்யுது, அதை பற்றி நாங்கள் எப்படி ஜி தெரிஞ்சுக்கிறது? வணக்கம், என் பேர் ஆரா பாபுஜி. நான் வந்து ஆராவை பற்றி ஆராய்ச்சி மேற்கொண்டுருக்கோம். அகம் ஆரோக்கிய அறக்கட்டளையின் மூலமாக இந்த பணியை வந்து ஒரு கடந்த ஒரு 3 ஆண்டு காலமாக பண்ணிகிட்ருக்கோம். ஆரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குதுன்னு அனுப்பிங்க, அதில் அவ்வளோ ரகசியங்களோட மறைஞ்சிருக்கு. ஆரா அப்படின்னு நீங்கள் யாருக்கிட்ட சொல்ல போனாலும் அதை மெடிடேஷனில் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, தீவிரமாக தியான நிலையில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆறான்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பாங்க. அது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பதிவு நாங்கள் கொடுப்போம். இந்த ஆறா அப்படிங்கிறது என்னென்னா உடலை சுற்றி ஓடக்கூடிய ஒரு ஒளிவட்டம். என்ன சொல்லுவோம்னா, நம்ம வந்து ஒரு கிண்டலுக்காக நிறைய பேர் சொல்லுவோம் முகத்தில் ஒரு ஒளிவட்டம் தெரியுது அப்படின்ற விஷயம் சொல்லுவோம். இது உண்மையிலேயே அந்த ஒளிவட்டம் என்பது ஆறா. உலகத்தில் வந்து உயிர் உள்ள பொருட்களுக்கும் ஆறாக இருக்குது, உயிரற்ற பொருட்களுக்கும் ஆறாக இருக்குது, லிவிங் அண்ட் நான் லிவிங் ரெண்டுத்துக்குமே. இப்போ உயிர் உள்ள பொருட்கள், அது செடி கொடி மரம் இல்லை மிருகங்கள் பட்சிகள் மனிதர்கள் இவங்க எல்லாமே ஆறாக இருக்குது. அந்த ஆறாக வந்து சயின்டிஃபிக்காக என்ன பேர் சொல்லுவாங்கன்னா பயோ எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அது தமிழில் சொல்ல போனால் உயிர் ஆற்றல் சொல்லுவாங்க. அதே மாதிரி உயிரற்ற பொருட்கள், அதாவது இந்த கல் மண் இல்லை வேற என்ன மாதிரி ஒரு ஒரு டேபிளாக இருக்கட்டும் ஒரு கட்டையாக இருக்கட்டும் எதுவான இருக்கட்டும் அந்த மாதிரி உயிரற்ற பொருட்கள் இருக்கு, அதுலேருந்து ஒரு வகையான வைப்ரேஷன் வெளியே வரும். அந்த வைப்ரேஷனுக்கு வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வைப்ரேஷன் தான், பயோ எனர்ஜிலையும் மின்காந்த அலைகளையும் தான் இந்த பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த வைப்ரேஷன் எல்லாமே, யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் எல்லாமே நம்மளோட உடலையும் மற்ற கிரகங்கள் உடலையும் மற்ற செடி கொடி உடலையும் அதே மாதிரி உயிரட்ட பொருட்கள் உடலையும் இருக்குது. இந்த ஆறாவை வச்சு நம்ம என்ன விஷயங்கள் வேணால் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, உங்களோட வீட்டில் எல்லா வீட்லேயும் வந்து சாமி படம்லாம் வச்சுருப்பீங்க, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. அந்த சாமி படத்தை போய் இப்போ போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா அந்த புகைப்படத்துக்கு பின்னாடி தலையில் மஞ்சள் கலரில் ஒரு ஒளி மாதிரி வரைஞ்சிருப்பாங்க, சில படத்தில் வந்து வெள்ளை கலரில் வரைஞ்சிருப்பாங்க, அதுதான் ஆரா. இவ்வளோதான் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ பார்க்கலாம். அந்த ஆரா கோல்டன் கலர், எல்லோ கலரும் வெள்ளை கலரும் ரெண்டு வண்ணமாக வரைஞ்சிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒளி ஞானம் பெற்றவங்க சித்தி அடைஞ்சவங்க ரிஷிகள் இந்த ஆன்மீகத்தில் ஒரு பெரிய ஒரு இடத்தை பிடிச்சவங்க இவங்களுக்கு மட்டும் அவங்க உடல்லேருந்து வெளியேறக்கூடிய வண்ணங்கள் வந்து இந்த வெள்ளை நிறத்துலேயும் இந்த வந்து தங்க நிறத்துலேயும் கோல்டன் கலர்லேயும் இருக்கும், அதுதான் ஆறா. அது மாதிரி யாரா நமக்கும் இருக்கணும் அப்படின்னா, நம்ம நமக்கும் இருக்குது, அது வந்து 7 வானவில் கடலில் ஆகக்கூடிய இந்த வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு இந்த மாதிரி வண்ணங்கள் எல்லாமே சேர்ந்து அடர்த்திய நம்ம உடலை சுற்றியும் அந்த ஆறா இருக்குது. இந்த ஆறாவை வச்சு தான் நிறைய மருத்துவங்கள் உலகத்தில் கடைபிடிச்சிட்டு வராங்க. பிராணிக்கு இல்லை ரேக்கி இல்லைன்னா இந்த ஆறாவை வச்சு தான் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன் அக்குபஞ்சரும் இந்த ஆறாவை வச்சு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் இந்த சேனல் மூலமாக போட்டிருக்கோம். இன்னும் நிறைய தகவல்கள் நிறைய ரகசியங்கள் ஆறாவை வைத்து எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி பதிவுகளை வந்து நாங்கள் தொடர்ந்து போட போகிறோம். அதனால் நீங்கள் இந்த சேனலை வந்து மேற்கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.